அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன். நடுவில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களால் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டது அப்படிங்கிறத உண்மை. ஸோ ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தேனா, அதனால் எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ மீண்டும் திரும்பி புதுப்பிச்சுக்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நான் முக்கியமாக எதுக்காக இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, இந்த ராக் க்ரோஸ் சாரி, இன்றைக்கி நான் முக்கியமாக எதுக்கு இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா, ரெஸ்கியூ ரெமெடி பற்றி நிறைய பேர் எங்கிட்ட க்வெஷ்சன்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. நிறைய கால்ஸ் வருது, ரெஸ்கியூ ரெமெடி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்போ யூஸ் பண்ணுறது, எதுக்கு யூஸ் பண்ணுறது, அது ஒன்று மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ரெஸ்கியூ அப்படிங்கிறது என்ன, நம்மளை பாதுகாத்து கொடுக்கறது தான். ஸோ ஏன் அந்த ரெஸ்கியூ ரெமெடி எப்போ யூஸ் பண்ணணும், எதுக்காக அது உபயோகமாகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மிக மிக அற்புதமான ஒரு மலர் மருந்துங்க ரெஸ்கியூ ரெமெடி. எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மருந்து. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து அனுபவப்பட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, கேட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நான் நிறைய அனுபவப்பட்டு சொல்கிறேன், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மலர் மருந்து ரெஸ்கியூ ரெமெடி. ஈவன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வயசானவங்க இருக்கிற வீட்டில், சின்ன சின்ன குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க வீட்டில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுது. முதல்லலாம் நாங்கள் அப்படி தான் சொல்லி கொடுப்போம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா ஏன் அந்த ரெஸ்கியூ அப்படின்றது, ஏன் வயசானவங்க, நான் சின்ன குழந்தைங்க அப்படின்னு கை குழந்தைங்க சொல்கிறேன் அப்படின்னா, வயசானவங்களை வச்சுட்டுருக்க வீட்லேயும் சரி, சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறவங்க வீட்லேயும் சரி, மிகப்பெரிய ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன இருக்கும், என்ன நடக்குது சொல்ல தெரியாது. ஈவன் குழந்தைங்களும் வயசானவங்களும் பெரியவங்களும் ஒன்று தான். ஸோ அப்போ எப்போ ஒரு மனப்பதட்டம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், என்ன நடக்கும், அவங்களுக்கு உடம்பு முடியல, என்ன ஆகுது, இந்த மாதிரியான ஒரு பதட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு ஒரு கை குழந்தை வச்சுருக்கோம், வயசானவங்க வச்சுருக்கோம், இல்லை எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு மனப்பதற்றம், பயம், இதெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட ரெஸ்கியூ ரெமெடி கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ஒரு மருந்தில் அஞ்சு மருந்து சேர்ந்துருக்கு, அஞ்சு காம்பினேஷன் சேர்ந்தது தான் அந்த ரெஸ்கியூ ரெமெடி. அந்த அஞ்சில் ஒவ்வொன்றா என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அந்த ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுங்கிறதையும் பார்ப்போம். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ரெஸ்கியூக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதில் முதல் மருந்தாக செர்ரி ப்ளம், ரெஸ்கியூ ரெமெடியில் இருக்கிற மிக முதல் மருந்து பார்த்தீங்கன்னா செர்ரி ப்ளம். செர்ரி ப்ளம் அப்படின்றது நம்ம மலர் மருந்துகள் என்னென்னா, நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வலி வேதனைகள் வந்துச்சுன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், என்னால் தாங்கவே முடியல, யூ எனக்கு தாங்க முடியலை, என்னால் வலி உயிர் போகுது, என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது, தாங்க முடியல இருக்கு மேலே அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இது வயசானவங்களுக்கு. ஆனால் இது குழந்தைங்க எப்படி வெளிப்படுத்தணும், கத்துக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், என்னன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுவும் இந்த இரவு நேரங்களில் தான் இந்த நோய்க்கு மிகப்பெரிய கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இரவு நேரங்களில் தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹை பீக்கில் போகும், நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ நம்ம முதல்ல வந்து கண்ட்ரோல், அவங்கள வந்துட்டு முதல்ல அந்த தாங்க முடியாத வழியிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வரணும் இல்லையா. அப்போது இந்த ரெஸ்கியூ ரெமெடி கொடுக்கும்பொழுது அதில் உள்ள இந்த செர்ரி ப்ளம் அப்படிங்கிறது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த எமோஷ்னலாக கத்துறாங்களே, என்னால் தாங்க முடியலையே, ஐயோ அப்பா அப்படின்னு கத்துறாங்க இல்லையா, அந்த எமோஷ்னலை முதல்ல காம் பண்ணும். முதல் மருந்து செய்கிற வேலை தாங்க முடியலன்னு சொல்கிறத கொஞ்சம் அவங்கள காம் பண்ண கொடுக்கும். அந்த வலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னன்னே தெரியலனாக கூட இருக்கட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராக்ரோஸ்ன்ற மருந்து. இது எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்மளுக்கு ஒரு வலி வந்துருச்சு, என்ன எதுனே தெரியல, இல்லை ஒரு நோய் இருக்குன்னு தெரியுது, அந்த நோய் அதிகமாகிடுச்சுன்னே வச்சுக்குவோம். அப்போ எப்பொழுதுமே ஒரு நோய் அதிகமாகும் பொழுது நமக்குள்ள என்னென்ன நடக்குது, முதல்ல பயம் வருது. அது கொஞ்சமாக இருக்கும்போது பயமாக வெளிப்படும், வலி வேதனை கொஞ்சமாக இருக்கும்போது பயம்தான் வரும். இதே வலி வேதனை வந்து அதிக அளவில் ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய கவலை, உயிர் போகிற பயம், பீதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயோ எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல, இதோ ஆக போதோ, நான் இருக்கவே மாட்டேன், எனக்கு அவ்வளோதான், இதை விட உயிரே போயிட போகுது எனக்கு அப்படின்ற. ஆனால் அந்த வலி சின்னதாக தான் இருக்கும், நோய் சின்னதாக கூட இருக்கலாம், இல்லை மிகப்பெரியதாகவும் இருக்கலாம், கொடிய நோய்களாக கூட இருக்கலாம், அவ்வளோதான் இருக்குமேல அப்படின்ற ஒரு மனப்பதட்டம் அடுத்து நமக்கு வந்துடும்.
நோய் வந்தாவே அடுத்த செகண்ட் வர்ற விஷயம் இது ஒண்ணுதான். ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல இதுல உள்ள ராக்ரோஸ் அப்படிங்கிற மருந்து மிகப்பெரிய பீதி கவலை உயிர் போயிடுமோ அப்படின்ற அந்த பயத்தை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையதுதான் இந்த ராக்ரோஸ். ஸோ முதல்ல செர்ரி பிளம், அடுத்த ராக்ரோஸ். அவங்க உணர்ச்சி வசப்படுதலை கண்ட்ரோல் பண்ணி தாங்க முடியாததை கண்ட்ரோல் பண்றது செர்ரி பிளம். ராக்ரோஸ் அப்படிங்கிறது அந்த பயம் கவலை பீதி எப்படி வேணும் வச்சுக்கலாம், இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்ரோஸ் மருந்து தான். அதாவது உடனே நம்ம கூட வந்துருது என்ன, பயம் கலந்த உணர்வு வரும்போதே பதட்டம் வந்துடும். ஸோ பதட்டம் வந்துருச்சு அப்படின்னும் போது எனக்கு இன்னும் சரியாகலையே, எனக்கு இன்னும் குறையிலையே, எப்போ குறையும், எனக்கு சரியாகாதா, சீக்கிரம் சரியாகணுமே அப்படின்னு நம்ம அவசரப்படுவோம், பதட்டப்படுவோம். யாராவது கேட்டாங்கன்னா கூட எரிச்சல் உணர்வோட பதில் சொல்லுவோம். அப்படியேப்பட்ட அந்த மனநிலையை காம் பண்ணக்கூடியது மிக அற்புதமான இம்பேஷன் அப்படிங்கிறது மருந்து. அந்த நேரத்துக்கு உண்டான பதட்டம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம், பதட்டப்பட்டுருவோம், பயம் வந்துட்டாலே இது அத்தனையும் நடக்கும். அப்போ அது இம்பேஷன்ற மருந்து உங்களை காம் பண்ணி அமைதிப்படுத்தி உங்களை சாந்தப்படுத்தி முதல்ல இந்த வலி வேதனை உள்ளவங்களை அமைதிப்படுத்தும். அடுத்ததா லாஸ்டா கிளமாட்டிஸ், மிக மிக முக்கியம், எதிர்காலம் அப்படின்றத சொல்லுவோம் கிளமாட்டிஸ்க்கு. அதாவது வருவதை நினைத்து பயப்படுவது அப்படிங்கிறது தான் அந்த மருந்தோட இயல்பு. இந்த நேரத்தில் ஏன் அந்த மருந்து இதில் கலந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பய உணர்வு வரும்பொழுது கூடவே கற்பனை சேர்ந்து வந்துடும். எனக்கு இந்த மாதிரி ஒரு நோயாக இருக்குமோ, மிகப்பெரிய நோயாக இருக்குமோ, எனக்கு வேற ஏதாவது வந்துடுமோ. இப்போதான் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நார்மலாக ஒரு வெயிலுக்கு சூடு கட்டி வந்தால் கூட அந்த பயாப்சிக்கு அனுப்புகிற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பயம் உணர்வு அதிகமாகிடுச்சு, அந்தளவுக்கு உணவுகளும் கெட்டு போச்சு. ஸோ அப்படி இருக்குமோன்ற திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வர ஆச்சு இல்லையா. ஸோ அந்த திங்கிங்கை நீங்கள் என்ன தான் மற்றவங்க அட்வைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் நமக்குள்ளே நமக்கே தானாக அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையது தான் கிளமாட்டிஸ்ன்ற மருந்து. ஸோ நாம் இந்த அத்தனையும் தனித்தனியாக அந்த நேரத்தில் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெஸ்கியூக்குள்ள இந்த 5 மருந்துகளையும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ரெஸ்கியூ எப்பொழுதுமே, ஸோ உங்களுக்கு எனி டைப் ஆஃப் எமர்ஜென்சி இல்லை, ஒரு வெட்டு காயம் பட்டுருச்சுனா கூட நீங்கள் இந்த மலர் மருந்து அது மேலே தடவலாம். அதனால எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவே ஏற்படாது. குழந்தைங்க திடீர்னு நைட்டில் அழுது, என்ன பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. அதுவும் கை குழந்தை அழுத நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அற்புதமான மலர் மருந்து அந்த கை குழந்தைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்க கூட பயப்படுவோம், டாக்டரோட சஜஷன்ஸ் கேட்போம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் சும்மா லைட்டாக ஒரு சொட்டு மருந்து நாக்கில் லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்க, தண்ணியை தொட்டு வைங்க, இல்லை அது கூட வேண்டாம், நீங்கள் அந்த குழந்தைக்கு உடம்புல தடவி விடுங்களா அந்த டைமுக்கு. இது வந்து இளம் தாய்மார்களுக்கு ரொம்பவே புரியும். அதே போல் குழந்தை இன்னமும் வளர்ந்தவங்களும் குழந்தையாக பாவிக்கிற தாய்மார்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன பண்ணுறதுங்கிறே தெரியல, எதுக்கு அழுது ஏன் அழுதுன்னு தெரியாத போதும் இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அமைதிப்படுத்தி அந்த குழந்தையை சாந்தப்படுத்தி ஒரு அந்த குழந்தை அழுக நிறுத்தினாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியும். அதே போல தான் வயசானவங்களுக்கும், அவங்களுக்கு சொல்ல தெரியாது, என்ன நடக்குதுன்னு பண்ண தெரியாது, ஸோ பயப்படுவாங்க, இனம் புரியாத பயம்லாம் வரும். ஸோ அந்த இனம் புரியாத பயம், சொல்ல தெரியாத திகில் பீதி, நமக்கே அந்த நைட்டு நேரம் என்ன பண்ணுறதுன்றது எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. மிக முக்கியமாக முதல்ல பேஷண்ட் ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம பேஷண்ட்டை கவனிக்கிறவங்க முதல்ல அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ராக்ரோஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் கலந்துருக்கு. இந்த ராக்ரோஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள விட அவங்கள கேர் பண்ணுறவங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அவங்க ரெக்கவரி ஆவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஆற்றல், ஒவ்வொருத்தரும் இந்த ரெஸ்கியூ வாங்கி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா 38 மருந்துகளையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது 100% உங்களுக்கு நல்லதுங்க. இது வந்து இன்னும் பதிவு அதிகமாக போயிட்டே இருக்கும். ஏன்னா மலர் மருந்துகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி எல்லா சித்தா டாக்டர்ஸும் எல்லா ஹோமியோபதி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹோமியோபதியில் தான் இது வந்து இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே இதை வந்து ஈவன் அலோபதியில் கூட பார்த்தீங்கன்னா மலர் மருந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ அற்புதமான மன ரீதியான சாந்தப்படுத்தினா தான். நான் எப்பொழுதுமே சொல்கிறது நோயின் முதல் படி மனமே, அந்த மனதிலிருந்து தான் நோய் உருவாகுது. ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த மனதை கட்டுப்படுத்தி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுகளை நோய்க்கு இடமே இருக்காது. இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. எனக்கு அந்த ரெஸ்கியூ ரெமெடி பார்த்தீங்கன்னா ஈவன் எனக்கே வந்து சம்டைம்ஸ் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நைட் ரொம்ப சிவியர் பெயின் ஆகிடுச்சு, காலில் என்னன்னே தெரியாது, எதனாலனே தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ரெஸ்கியூ எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண அந்த வித்தன் அ செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இறையுறவு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மலர் மருந்துகள் எடுக்கிறவங்க உணர முடியும். அப்படியே சப்சைட் ஆச்சு, அன்னைக்கு என்னால் தூங்க முடிஞ்சதுன்றது தான் உண்மையான விஷயம். இது வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க, என்னோட பேச்சில் இருக்கிறவங்க, சென்டரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், மேம் உங்களுக்காக அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வந்து சராசரி மனிதர்கள் தான், எல்லாருமே யாருமே சரிங்க, டாக்டராக இருக்கட்டும், ஹீலராக இருக்கட்டும், யோகா பண்ணுறவங்க எல்லாருக்குமே, யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு
கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டுங்கிறது தேவை, அது உடலுக்கும் தேவை மனதிற்கும் தேவை. எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நம்மளும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணோம், பட் நானும் அதை வந்து கொஞ்சம், நானும் ஒரு மனுஷங்க தானே, அப்பப்போ கொஞ்சம் நானும் வந்து எல்லா ஹெவி ஒர்க்கால் என்னோடய ஃபுட்டும் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டு அப்படி விட்டதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடலாம், இந்த பெயினெல்லாம் வந்து அப்படின்றது. இப்போ சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ அதை அந்த அந்த விஷயத்தை நான் நல்லாவே உணர்ந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் நினச்சிக்கிறேன் இந்த மலை மருந்து. ஏன்னா மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறத விட என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான மலர் மருந்துகள். அதனால் கண்டிப்பாக மிக முக்கியமாக நீங்கள் எதை வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ரெஸ்க்யூ வாங்கி வச்சுக்கோங்க. எப்படியப்பட்ட எமர்ஜென்சிக்கும் இது உங்களுக்கு உபயோகமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. செர்ரி ப்ளம், ராக் ரோஸ், இன்னும் ஒன்று நான் விட்டுட்டேன் நினைக்கிறேன் இதில், சாரி, அதாவது ஸ்டார் ஆஃப் பெத்லேஹம் நான் விட்டுட்டேன். அதாவது அந்த அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மன அதிர்ச்சி. யூ எனக்கா இப்படி வந்துருச்சு, என்னன்னே தெரியலே, என்ன உணர்வும் கலந்து வருங்க. தமிழில் மட்டும்தாங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உண்மையிலேயே பயம், கவலை, அதிர்ச்சி, ஃப்யூச்சரை பற்றின என்ன ஆகுமோன்ற கவலை, இதெல்லாமே வந்து ஒவ்வொரு எல்லாம் ஒரே வேர்டாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியான மருந்துகளுக்குள்ளே இருக்கும்போது வேறு வேறு உணர்வுகளை கொடுக்கும். முக்கியமாக இதில் அந்த ஸ்டார் ஆஃப் பெத்லேஹம், இந்த எனக்கு இப்படி ஆடிச்சு, எனக்கா இப்படி வந்துருச்சுன்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து அதாவது புதுப்பித்து தரும் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லேஹம் மருந்துக்கு இருக்கு. ஸோ இதில் இருக்கிற 5 காம்பினேஷன் என்னென்ன, செர்ரி ப்ளம், ராக் ரோஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லேஹம், இம்பேஷன், கிளமேட்டிஸ், இது 5 மருந்துகள். எடுத்து பாருங்க, நான் என்னதான் சொன்னாலும் அது புரியாது. தயவு செய்து வாங்கி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நார்மலாக இருக்கும்போது நமக்கு அதுக்கு வந்து அதோட தெரியாது, அதோட இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ பெரியவங்க கூட வீட்டில் இருக்கும்போது அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது பண்ணாத அதை பண்ணாத. நிச்சயமாக அப்போ நமக்கு அதோட அருமை புரியாது. ஒரு விஷயத்தில் அடிபட்டு நோயிலையோ இல்லை ஏதாவது ஒரு அவுட்சைட் விஷயம் செய்யாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை செஞ்சு அதன் மூலமாக வந்த எதிர்வினை பார்த்து தான் நம்ம அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் தப்பு பண்ணிட்டோமேன்னு உணர்வோம். அது போல தான் இப்போ இந்த ராக்ரோஸ் என்ன அப்படின்னு இப்போ யாருக்கும் அது மலர் மருந்துகள் பற்றி தெரியாதவங்களுக்கு இன்னும் சுத்தமாக தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு இந்த வாங்கி வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு அது இறைவனை போல வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இறை எப்படி நமக்கு உடனடியாக நமக்கு உதவி பண்ணதோ அதை போல் உங்களுக்கு அது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரம் ஈட்டி அந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஐயோ எனக்கு இவங்க கூட இருந்தால் நல்லா இருக்குமேனு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த அந்த பர்சன் உங்கள் கூட இல்லைனா கூட இந்த ஒரு ரெஸ்க்யூ ரெமெடி இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு நான் இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கொடுத்த அந்த பேட்சுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவருக்கு எப்படி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ நம்ம முடிஞ்சால் இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு போய் சேரட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.